வணக்கம் நேயர்கள். நம்ம இன்று பார்த்தீங்கன்னா அஸ்தல் தமிழ் டெக்கில் இருந்து பார்க்க போடைய ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் நியூஸை ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் வெளியிட்ருக்காங்க. இந்த 2020 வந்து சாம்சங் போல்ட் 2ங்கிற மொபைலை வந்து அதிவேக அஸ்தலான ஒரு கைபேசி வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக வந்து வெளிவிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாம்சங் போல்ட் 2 வந்து அதிகபட்சமாக 45 வாட்ஸ்ல இருந்து குறைந்தபட்சமாக 25 வாட்ஸுக்குள்ள அதிரடியா வந்து சார்ஜ் ஆகக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற சாம்சங் போனை விட பல மடங்கு அதிகமா சார்ஜ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கூடிய வேலை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2020 January 1 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 20 பில்லியன் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 20 பில்லியன் குறும் செய்திகள் வந்து பரிமாறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் இது வந்து ரொம்ப அதிகமான யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபேஸ்புக் இருக்கு இல்லைங்க, ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப பேஸ்புக்கோட மெசேஞ்சர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூன்று இணைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ ஃபேஸ்புக் நிறுவனமான ஒரு தலைவர் வந்து அந்த நிறுவனத்தோட செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அதையும் இணைக்கிறாங்களோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரியல்மி 5ங்கிற மொபைல் போனை வந்து ஸ்டாக் உள்ள வரை மட்டும் விற்பனை ஆகும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. அது வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக இப்போ வந்து என்ன விட்டுருக்காங்கன்னா Realme 5i மொபைல் போன் இப்போ அது வெளிவரும். அதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8,999 ரூபாய். அதுக்கு பதிலாக இது இந்த மொபைல் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம்.